என் அன்பாந்தவர்களே, தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அதை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். ஹோவர்ட் கார்ட்னருடைய தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். சுருக்கமாக சொல்ல போனோம்னா, புத்திசாலித்தனம் என்பது எட்டு விதமாக இருக்கிறது. கணக்கில் ஒரு குழந்தை ஃபெயில் ஆனார், அவர் மக்கு இல்லை. இல்லை சயின்ஸில் ஃபெயில் ஆனால, இல்லை ஸ்கூல்லேயே ட்ராப் அவுட் ஆகிடுறாரு. We cannot dismiss such children. Okay? அப்போ அவங்களுக்கு எதில் ஒரு ஆர்வம் இருக்குது, அவங்களுடைய இயற்கையான ஆற்றல் என்ன, அதுதான் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். கிரிக்கெட்டே இருக்கியடா அப்படின்னாங்க. அவங்க அப்பாவை கண்டாலே இந்த பையனுக்கு பயம், என திட்டுவார். எப்போ பார்த்தாலும் நீ கிரிக்கெட்டே இருக்கிய, நீ உருப்பிடவே மாட்டேன் அப்படின்னா அம்மாட்ட கொண்டு போய் காமிப்பார். அவர் ஏழாம் கிளாஸ் படிக்கச்ச தான் போட்ட படத்தெல்லாம் விற்று ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்கூலில் அவருக்கு நல்ல பேரே கிடையாது. எப்போ பாரு நீ வந்து இது மாதிரி கிரிக்கெட் இருக்க, திட்டு வாங்குவார். படிப்பு வராது, ஃபெயில் ஆகிடுவார், நீ உருப்பிடவே மாட்டேன்னு அப்படி அவங்க எல்லாரும் டீச்சர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு கம்பெனி இருக்கிறது, அந்த கம்பெனியினுடைய டர்ன் ஓவர் எவ்வளோ தெரியுமா? 2.6 பில்லியன் US டாலர். இந்த பாருங்க, 2.6 பில்லியன் US டாலர். ஒரு பில்லியன் எவ்வளோ தெரியுமா? இதை போட்டுருக்க பாருங்க, 1 followed by 00 00 000. ஒரு பில்லியன் டாலர். அந்த ஒரு பில்லியன் யூஎஸ் டாலர்ன்றது எவ்வளவு இந்தியன் ருபி பாருங்க, 83 32 35 00 00 ருபி. இது ஒரு பில்லியன் யூஎஸ் டாலர். அதை 2.56 பெருக்கினீங்களன்னா அதுதான் டேர்ன் ஓவர், அந்த கம்பெனியுடைய டேர்ன் ஓவர். இது எந்த கம்பெனி நினைக்கிறீங்க? டிஸ்னிலேண்ட். நான் ஒரு பையனை பற்றி சொன்னேன் இல்லை, கிரிக்கெட்டே இருப்பான், வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா. அந்த ஸ்டூடெண்ட் யார், அந்த பையன் யாருன்னா வால்ட் டிஸ்னி. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தீம் பார்க்கெல்லாம் போய் பாருங்கள், பல தீம் பார்க்கெல்லாம் அதனுடைய ஆரிஜின் எங்கே? டிஸ்னிலேண்ட். அந்த ஒரு டிஸ்னிலேண்ட் அமெரிக்காவில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. அந்த டிஸ்னிலேண்டை போய் பார்த்தவங்க தான் அதுலேருந்து இருக்கக்கூடிய பலவிதமான ஈவெண்ட்ஸ் அதை கொண்டு இங்கே வைக்கிறாங்க. அது நிறுவனர் வால்ட் டிஸ்னி. அந்த வால்ட் டிஸ்னி லைஃப் பற்றி தான் அப்போ சொன்னேன் நான். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஸ்டூடெண்ட்டு படிக்கணும் அப்படின்னா இந்த 5 பேப்பரில் மார்க் வாங்க, மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, லாங்குவேஜு. ஏன் வந்து ஒரு கலையை ஆர்வமாக வைத்துக்கொண்டு, மையமாக வைத்துக்கொண்டு குழந்தைகளை வளர்க்கக்கூடாது? நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா ரவிவர்மா அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பிக்சர்ஸ், ரைட். எவ்வளவோ ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க. அடுத்த முறை கோவில்களுக்கெல்லாம் போனீங்களன்னா அந்த இடத்துல இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், சிற்பங்கள்லேயும் பார்க்கலாம். அது என்ன இன்டெலிஜென்ஸ்னா விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். பாருங்கள், விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். They are sensitive to visual cues and images, especially like daydreaming art. அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு படம் போடணும் அப்படின்னா அந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் வேணும். கை எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும். கதை எழுதுகிறாங்களே அதை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுப்பாங்க. அந்த கதையை படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு டிராயிங் வேணும், ஒரு படம் வேணும் அப்படின்னா போட்டு கொடுப்பாங்க. நம்ம குழந்தைகள்லாம் கிரிக்கெட்டுனா நம்ம என்ன செய்கிறோம், ஏன் கிருக்கிற அப்படி திட்டுவோம். வால் எல்லாம் செவத்திலாம் கிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் மிஸ்ஸஸ் வைஜிபி உங்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்கக்கூடிய பத்மசேஷாதிரி கல்வி குழுமத்தை நிறுவியவர். அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொன்னார், ஒவ்வொரு வகுப்புலையும் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 4 அடிக்கு ஒயிட்டாக அடிச்சு விட்ருங்க அப்படின்னா, அங்கே கலர் கிரையான்லாம் கொடுங்க, எஸ்பெஷலி ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி குழந்தைங்கள கிறுக்க விடுங்கன்னுவார். வீட்லேயும் அப்படி செஞ்சு விடுன்னு சொல்லுவாங்க.
இஷ்டத்துக்கு கிறுக்கட்டும். ஏன்னா அவங்களுக்குள்ள எத்தனை வால் டிஸ்னி இருக்காங்களோ, எத்தனை மணியன் செல்வன், எத்தனை ஜெயராஜ், ரைட், எத்தனை மாயா, இவங்கெல்லாம் தமிழ் பத்திரிகை உலகத்திற்கு டிராயிங் போட்டவங்க. ஸோ இந்த துறையிலையும் உங்களால் முன்னுக்கு வர முடியும். இப்போ சினிமா படம் எடுக்கிறாங்க, அதில் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் காமிக்கணுமா வேணாமா, விஷுவலைஸ் பண்ணுவாங்க. அண்மை காலங்களில் நான் ஒரு விழாவுக்கு போயிருந்தேன், தோட்டாத்தாணி அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு படத்தை சக்சஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா அந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் வேணும். ஒரு ஃபைட் சீன் வருது, இல்லை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சீன் வருது, ஒரு பாட்டு வருதுன்னா அதை விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்டெலிஜென்ஸு. உங்கள் குழந்தைகளுக்கு அந்த ஆற்றல் இருந்ததுன்னா அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அடுத்த இன்டெலிஜென்ஸ் பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.